குட் ஈவினிங் மேம். மேம் எல்லாரும் டிராப் பண்ணிட்டாங்களா மேம் இன்னைக்கு? ஓகே ஓகே மேம். ஃபர்ஸ்ட் கேக்குதா மேம்? ஆ கேக்குதுப்பா, தெளிவா கேக்குது மேம். இளவரசி மியூட்ல இருக்கீங்க. ஓகே ஓகே மேம். First on the light blue எடுத்துக்கோங்க, 239. Light blue 239. ஓகேவா? நான் கலர் பண்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஃபுல்லா அப்படியே ப்ளூ கலர் அடிக்க கூடாது. குட் ஈவினிங் மித்ரா அண்ட் தர்ஷன். ப்ளூ கலர் 239. லைட் ப்ளூ. லைட் ப்ளூ இல்லாதவங்க வேற ஏதாவது ப்ளூ எடுத்துக்கோங்க. ஸ்கை, அதனால லைட் ப்ளூ. சரி, அம்மா அடிக்கிறது டீச்சர். என்னப்பா புரியல? அக்கா அடிக்கிறாங்களே மா, பாத்தாங்க அடிங்க. எல்லாருக்கும் தெரியுது இல்ல பெருசா? ஸ்பாட்லைட் பண்ணி டீச்சர். ஆ அடிங்க, அவ்வளவுதான். கார்த்திகா, தீபக் போன்ல எல்லாம் வந்து ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் லைட்டா அடிங்கப்பா, ரொம்ப டார்க்கா அழுத்தி அடிக்க வேண்டாம். நம்ம பிளெண்ட் பண்ணனும், பட் ஸ்டில் அதுக்கு ரொம்ப டார்க்கா வேண்டாம். மேம் 1 மினிட் மேம். ஆ ஷூர் ஷூர் மேம். நம்பர் என்ன மேம்? 239 மா, 239. என்ன நந்தினி கலர் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்க? கலர் பண்ணிதான் மேம் இருக்கேன். நந்தினி உன்ன இல்ல, கா நந்தினி மேம். கலர் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்க மேம். கலர் அச்சின்னா மேம் இருக்கேன். அப்படியா? சரி சரி, அடி அடி. கண்டினியூ பண்றேன் மேம். டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ மேம். லைட் ப்ளூ 239 பா. ரம்யா நம்பரோட சொல்லிருக்காங்களே, 239. மேம் நந்தினி ஒருத்தர் பேசும்போது குறுக்க பேசாரு. சபரி தெரியுறதெல்லாம் கலர் அடி. யாரு காட்டிக்க மாட்டீச்சா? சூர்யா, இதுக்கு மேல எப்ப ஜாயின் பண்ணி எப்ப வரையறது? இன்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து யாரெல்லாம் படம் போடுறீங்களோ அவங்க அட்டெண்டன்ஸ் மட்டும்தான் விழும். ஸோ அதனால போன வாட்டி அந்த புத்தரே நிறைய பேர் பிக்சரே போடலை. ஸோ இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் வந்து குரூப்ல போட்டோ வர்றதை வச்சு மட்டும்தான் அட்டெண்டன்ஸ்.
மேல இருக்கிற கலர்னா மேம் பிரியா லேட்டா வந்து கேள்வி இல்ல 239 அக்கா சொன்ன கலர் எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்போ எம் திவ்யா போன் என்ன பஸ்ல வந்துனே அட்டன் பண்ணிருக்கீங்க எல்லாரும் இயர்பட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா பேப்பர் வச்சிருப்பாங்க இளவரசி இயர்பட்ஸ் இன்னொன்னு பா உங்களுக்கு வீடியோல வந்து இந்த லைட் ப்ளூ வந்து கிட்டத்தட்ட இன் ப்ளூ மாதிரி தெரியுது பட் ஆக்சுவலா அது லைட் ப்ளூ தான் ஓகேவா இப்போ வந்து இயர்பட்ஸ் வச்சு ஏன்னா இயர்பட்ஸ் சொல்றேன்னா கொஞ்சம் லைட்டா அந்த எஃபெக்ட் தெரியணும் அதுக்காக தான் இயர்பட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிடுங்க இந்த இதுவரைக்கும் நம்ம கொடுத்தத வந்து பிளெண்ட் பண்ணிடலாம் இயர்பட்ஸ்னா காது கொடையற அந்த பஞ்சுமா அது இருந்தா பாருங்க இல்லனா பேனா பேப்பர்ல காது கொடையற பேப்பர்லயும் பண்றேன் ஜனனி போன்ல யார் இருக்கிறது வீடியோ ஆன் பண்ணுங்க ஜனனி படம் வரையிலையா படம் காட்டு வரைஞ்சிருக்கிறது கவிதா கலர் அடிக்க 239 ப்ளூ கலர் அடிச்சு பிளெண்ட் பண்ணு எம் திவ்யா ரொம்ப நாளா கிளாஸ் கால காணோம் ஏமா என்னடா பண்ண யாரோ ஒரு புது பேர்ல இருக்கீங்க ஏதோ ஏதோ குட்டின்னு காட்டுது யாருமா அது சாது குட்டி வீடியோ ஆன் பண்ணுங்க பாக்கலாம் டீச்சர் நெக்ஸ்ட் கலர் டீச்சர் இருப்பா இருப்பா கவின் எல்லாரும் முடிச்சிட்டோம் இளவரசி அடுத்த கலர் சொன்னீங்கன்னா இந்த சாது குட்டி போன்ல யாருப்பா இருக்கிறது கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க இல்ல அட்லீஸ்ட் ஆடியோ ஆன் பண்ணி பேராச்சு சொல்லுங்க மேம் அந்த லைன் போட்டதுக்கு கீழே நாம மடிக்கணும் ஆமா பா ஆமா ஆமா இளவச 240 ஏலியா பட்டு வந்துருமா என்ன புரியல
அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கோம்ல மேம் அந்த வேலிக்கு, அதுலயும் பட்டு அடிக்கணுமா மேம்? ஆமா ஆமா, வேலையிலயும் படணும், வேலையிலயும் படணும். எஸ் மேம், தேங்க் யூ. அந்த நம்பர் கிரீன் கலர் 240 லைட் கிரீன் 240 40 டீச்சர். ஆமா ஆமா. லட்டாவும் விஜயும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க போல, பயங்கர எக்கோ கேக்குது. ஒரு நிமிஷம், இந்த சாது குட்டி யார் போன இருப்பா இருப்பா, ஒரு நிமிஷம் சாது குட்டி வீடியோ ஆன் பண்ணலன்னா. என்னமா புரியல? சைட்ல எல்லாமே நடிச்சிருக்கேன், இந்த வீட்டுக்கு கீழே தெரியுதா? ஆமா ஆமா, அந்த பேப்பரோட லாஸ்ட் வரைக்கும் அடிச்சிருக்கேன் பாருங்க, இது பார்டர். ஓகேவா? அப்புறம் இந்த மரம் இருக்குல்ல அங்கேயும் கொஞ்சம் அடிக்கணும். இங்க ஒரு லாஸ்டா ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரம் லைட்டா ஃபுல்லா அடிக்கல, பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மரம் சாது குட்டி எங்க இருந்து அட்டன் பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. I am from Sri Lanka, ma'am. Okay, சரி. மா எல்லாருமே கூடவே படம் வரைஞ்சு வந்துருங்க. போன வாட்டி வந்து தாட்சாயணி தாமரை செல்வி எல்லாம் புத்தர் போட்டோவே போடல. சோ வந்து இந்த வாட்டி அட்டெண்டன்ஸ் யார் பிக்சர் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். மேம் புத்தர் பதத்துக்கு வந்து யோகிதாவுக்கு போர் நெட்வொர்க் இருந்தனாலதான் மேம் அட்டன் பண்ணல. நான் யூடியூப்ல பார்த்து போட்டுடுறேன் மேம் பிக்சர். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதா நான் எங்க அடிச்சிருக்கேன்னு? அக்கா அந்த வேலி மேல கூட பட்டுடுச்சா கிரீன் கலர்? ஆமா ஆமா அஸ்வந்த். டீச்சர் வேலி மேலயும் படணுமா டீச்சர்? எஸ் டீச்சர். ஆமா படணுமா. திருப்பி திருப்பி சொல்றாங்க அக்கா, கவனிச்சு அடிங்க. வீட்டுக்கு மேல கேட்டுச்சா அந்த மரம்? எல்லா மரத்துலயுமே கொஞ்சம் தான் லைட் கிரீன் இருக்கு, மீதி வந்து எல்லோ டார்க் கிரீன் எல்லாம் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இங்க அந்த மரம் இருக்குல்லப்பா, அங்க வந்து நான் எவ்வளவு குடுத்துருக்கனோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுங்க. என்னப்பா புரியல? ரெண்டிங் ஷேர் பண்ணனும்மா மேம்.
ஆமா ஆமா ராஜ் பிரபு ப்ளெண்டிங் பண்ணனும். சரி நான் நெக்ஸ்ட் போறேன். இங்க வந்து வாட்டர் மாதிரி இருக்குல்ல, அங்க வந்து ஃபுல் ஒரு 3-4 கலர்ஸ் வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைட் ப்ளூ 239. ஓகேவா? அந்த 2 அது வந்து ஃபுல்லா குடுக்க கூடாது, நிறைய கலர்ஸ் இருக்கா. நான் மேம் 2 மினிட்ஸ் தான் குடுக்கணும். நான் குடுக்கறத பாருங்க, சும்மா அங்கங்க லைட்டா. அக்கா பேசும்போது குடு குடு பேசாதீங்க, கவனிங்க. மேம் அந்த மரம் இருக்குங்களே மேம், அது டிசைன் பண்ணீங்களே மேம், அது உள்ள குடுக்கணுமா மேம்? ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? இந்த சைடு மரம் என்னப்பா புரியல? இந்த சைடு அதே அதுக்குள்ள தான் மேம் குடுத்துருக்கீங்களா மேம்? ஆமா ஆமா ஆமா, நான் தான் சொல்றேன். இப்போ இந்த இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ரெண்டு மரம் வர மாதிரி. எஸ் மேம். ஓகேவா? அப்புறம் இங்க ஒரு மரம் இருக்குல, அதுல நம்ம 3-4 கலர்ஸ் குடுக்க போறோம். டார்க் கிரீன், எல்லோ, லைட் கிரீன் எல்லாமே. அதனால நீங்க கொஞ்சம் கம்மியா கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, மீதி கலர் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அது. ஓகேவா? எனக்கு புரியலையே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கலர் நம்பர் இப்ப குடுத்துட்டு இருக்க கலர் வந்து 239. இருங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க. டார்க் சைன் என்னம்மா கிட்ட? பச்சை கலர் நம்பர் 240 பா, லைட் கிரீன் 240. நான் இங்க வந்து ஸ்கை ப்ளூ, ஐ மீன் லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன், 239. ஆனா நான் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன் தெரியுதா? ஏன்னா அதுக்கு மேல இன்னும் ஒரு 3-4 கலர் நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? அதனால ரொம்ப அழுத்தி கொடுத்துறாதீங்க. யோகிதா கேளு, யோகிதா என்னமோ கேட்க வந்த. அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல கேப் விட்டுருக்கோம்ல, அந்த மரத்துக்கும் வீட்டுக்கும், ஐ மீன் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற இடத்துக்கும் மரத்துக்கும் அந்த இடத்துலயுமே வந்து இந்த ப்ளூவை கொடுத்துருங்க. அதாவது ஸ்கை ப்ளூ, சாரி லைட் ப்ளூ. லைட் ப்ளூ, லைட் ப்ளூ 239. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு கிட்டக்க இங்க இருக்குல்ல, இங்கயுமே லைட்டா. இங்க ஒரு குட்டி வீடு இருக்குல்ல, அந்த 239 லைட் ப்ளூ. அப்புறம் இதையும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ளூவுமே. ஆனா இங்க ஒரு ப்ளூ கொடுத்துருக்கோம்ல, அதை இப்ப பிளெண்ட் பண்ண வேண்டாம். நேரத்துக்கு ஃபுல்லா அசிட்டிங்களா டீச்சர்? எது பண்ண இப்ப பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவா கேக்குறீங்க? ஏன் டீச்சர் அந்த வீட்டுக்கு மேல ஒண்ணு மேக ஒண்ணு டீச்சர் அதுக்கு அந்த கிரீன் ஃபுல்லா அடிச்சு கீழ என்ன டைய டீச்சர் அடிச்சு வச்சிருக்கீங்க? கிரீன் அடிச்சிருக்கீங்களா டீச்சர்? கொஞ்சம்தான் மேம். சரி உங்களுக்கு நான் எக்ஸாக்ட்டா இப்படி சொல்றேன், இங்க உங்களுக்கு ஷேப் தெரியும். இப்படி பாருங்க, இப்ப தெரியுதா? ஆ தெரியுதுப்பா. மா ப்ளீஸ், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் டவுட் கேட்காதீங்க. சூநந்தினி ஒருத்தர் பேசினே இருக்கும்போது குறுக்க கத்துவியா நீ? ஒருத்தர் பேசி முடிச்சிட்ட பிறகு இப்ப தெரியுதா? இவ்வளவு தூரம் நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். அந்த பார்டர்ல இருந்து ஃபுல்லா கிரீன், ஐ மீன் ஃபுல்லானா மேல ஏரியா ஃபுல்லா கிரீன். அடிக்காதீங்க. என்ன ரம்யா படம் வரையாம சுத்திட்டு இருக்க? ஓகேவா? அடுத்தது வந்து அல்ட்ரா மரைன் ப்ளூ 436. அல்ட்ரா மரைன் ப்ளூ 436 இந்த கிளவுட் ஏரியா மேல இருக்குல்ல, அதுக்கு வந்து லைட்டா, அதாவது கிளவுட் டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக டார்க்கான கலர் ப்ளூ கொடுக்கணும். சோ அதுக்கு வந்து மேல நான் எவ்வளவு தூரம் குடுக்கறேன்னு பாருங்க, ஃபுல்லா அடிச்சிடாதீங்க. ஐ மீன் ஆல்ரெடி நீங்க லைட் ப்ளூ கொடுத்துருப்பீங்க, அதுக்கு மேலே வந்து இந்த அல்ட்ரா மரைன் ப்ளூ, ஆனா கொஞ்சம் தான் கொடுக்குறேன், அவ்வளவுதான்.
தெரியதா அந்த கிரீனுக்கு பக்கத்துல ஒரு கிரீன் கிரீன்ல என்ன ஆச்சு கன்ஃபியூஷன் எனக்கு புரியல ஒரு ப்ளூ லேஸ் அடிச்சிருக்கீங்க அதனால கிளாஸ் அப்புறம் இந்த ப்ளூவுமே இப்ப அல்ட்ரா மரைன் ப்ளூ கொடுத்தோம்ல அதுவுமே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க நீங்க டிஷ்யூ இல்லனா இயர்பட்ஸ் எது வச்சு வேணாலும் பண்ணலாம் இது ரொம்ப சின்ன ஏரியான்றதுக்காக ஐ மீன் கலர் கம்மியா தான் கொடுத்துருக்கோம்னால நான் இயர்பட்ஸ் வச்சு பண்றேன் மா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த பேப்பர்ல கீழே உங்க பேரை எழுதுங்க நடுவுல நடுவுல கிறுக்காதீங்க பேரு பேப்பர்ல பேர் எழுதி போட்டோ போடணும் நீங்க வந்து போட்டோ போட்டுட்டு போட்டோக்கு கீழே உங்க பேர் டைப் பண்ணி அனுப்பக்கூடாது இன்னைக்கு மேம் அந்த ஹார்ட் ஃபுல்லா வந்து மேம் இந்த பேப்பர்ல என்ன யாராவது ஒருத்தங்க பேசுங்க பா எனக்கு புரியல யோகிதா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் யாரும் இல்ல ராஜ் பிரபு மட்டும் தான் பேசுவான் இப்ப மேம் இப்போ ட்ரீ மாதிரி இருக்குல மேம் அந்த ட்ரீல ஃபுல்லா வந்து கிரீன் அடிச்சணுமா மேம் இல்லப்பா லைட் கிரீன் வந்து கொஞ்சம் கொடுங்க நம்ம அது இல்லாம இன்னும் டார்க் கிரீன் வேற ரெண்டு கிரீன் எல்லாம் கொடுக்க போறோம் பண்ணிக்கலாம் ஓகேவா மேம் நெக்ஸ்ட் கலர் போலாமா மேம் போலாம்பா ஓகே மேம் நெக்ஸ்ட் வந்து டார்க் கிரீன் 102 டார்க் கிரீன் 102 எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் அந்த கலர் எடுத்துருங்கப்பா ஏன்னா உங்களுக்கு கலர்லயே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க டார்க் கிரீன் 102 மேம் அந்த மேகத்துல அடிச்சிருக்கீங்களா பச்சனா கலர் மேம் எதுப்பா புரியல டாச்சை நீ எந்த கலர் கேக்குற மரைன் ப்ளூவா அல்ட்ரா மரைன் ப்ளூ அது அந்த கிளவுட்ஸ் கொடுத்துட்டது வந்து அல்ட்ரா மரைன் ப்ளூ 436 ஓகே இப்ப அடுத்து டார்க் கிரீன் 102 தானப்பா ஆ டார்க் கிரீன் 102 மேம் ஆ 102 எல்லாரும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் கலர் அடிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீ எடுத்துப்போம் இந்த ட்ரீல வந்து இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம்ல லைட் கிரீன்க்கு கீழ கொஞ்சம் கேப் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து சொல்லு தலால் அந்த பச்சை கிரீன் கலருக்கு கீழ அடிச்சிருக்கீங்களா மேம் அந்த கலர் என்ன மேம் எதுப்பா இந்த ப்ளூவா அதான் மேம் இந்த நிறைய கீழ அடிச்சிருக்கீங்களா அது லைட் ப்ளூ பா லைட் ப்ளூ 239 உங்களுக்கு வீடியோல வேற மாதிரி தெரியுது பட் ஆக்சுவலா அது ஸ்கை ப்ளூ ஐ மீன் ஸ்கை ப்ளூனா என்ன கலரா இருக்குமோ அந்த கலர் தான் அது தலால் 239 தலால் அது எஸ் மேம் ஓகே மியூட் 102 கிரீன் ல டார்க் கிரீன் எடுத்துக்கோ டார்க் கிரீன் 102 எடுத்துக்கோங்க இப்போ இந்த ட்ரீ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீ ஃபினிஷ் பண்ணலாம் பா இதுல வந்து டார்க் கிரீனும் கொடுப்போம் நம்ம இன்னொரு கிரீனும் கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த கிரீன் கொடுக்கறேன்னு பாருங்க The green number settings, sir. Dark green 102. பச்சை கலர் கீழ வச்சிருக்கீங்களா என்ன எதுப்பா இதுவா டெஸ்ட் லைட் ப்ளூ 239
அசாமா வந்து ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து டார்க் கிரீன் 102 எடுத்துக்கோங்க டார்க் டார்க் கிரீன் அந்த லைட் கிரீன் மேலே கொடுக்குறீங்களா மேம் என்னப்பா ஆமா லைட் கிரீன் மேலே டார்க் கிரீன் ஃபுல்லா அது மேலே கொடுத்துறலாமா மேம் இல்ல இல்ல நான் குடுக்குறத பாருங்க நான் அது தெரியுதா இந்த லெவலுக்கு தான் நான் நிறைய குடுக்கல நாம கொஞ்சம் ரியலிஸ்டிக் ட்ரீ வர மாதிரி குடுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி ஓகேமா அடுத்தது இந்த வீட்டுக்கு மேல வந்து புரியல புரியல மேம் டார்க் எனக்கு தெளிவா தெளிவா தெரியலையா போன்ல எனக்கு சிஸ்டம்ல நல்லா தெரியுது தெரியுது அடிக்கிறீங்களா மேம் இல்லப்பா நான் எவ்வளவு அடிச்சிருப்பேனோ அவ்வளவுதான் அப்புறம் இங்க இந்த மரத்துக்கு சைடுல புல்லு இருக்கிற மாதிரி என்ன கலர் மேம் டார்க் கிரீன் 102 அந்த பக்கத்தியா அடிதா மேம் பில்லு போறது என்ன கலர் மேம் டார்க் கிரீன் 102 ஆ எல்லாரும் போன்ல கூட நான் லாகின் ஆயி பார்த்தேன் தெளிவா தான் தெரியுது ஏன் இத்தனை டவுட் கேக்குறீங்க மேம் பில்லு இப்ப என்ன கலர் மேம் டார்க் கிரீன் 102 இருங்க இருங்க இல்ல வரிசை நான் சொல்றேன் மா எல்லாரும் நல்லா கவனி டார்க் கிரீன் 102 ல என்ன டவுட் உங்களுக்கு ஏன் இப்படி திணறீங்க கொஞ்சம் வீடியோவை நல்லா பார்த்து ஷேர் பண்ணுங்க இளவரசி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து லாகிங்ல இருக்காங்க போல ஓகே ஓகே மேம் ஓகே மேம் அதனால தான் இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் ஓகே ஓகே மேம் ஆ சொல்லுங்கப்பா கொஞ்சம் ஷோர் ஷோர் மேம் அத இப்ப ரெட்டுக்கு மேல எல்லோ வருதுன்னா ரெட்டோட ஒரு லாஸ்ட் 10-15% ஆஃப் கலருக்கு மேலே வந்து அடுத்த கலரை ஸ்டார்ட் பண்ணிடும் மேம் அப்பதான் அந்த பிளெண்டிங் அப்படியே கிராஜுவலா மாறும் மேம் அந்த கிரேடியன்ஸ் தெரியும் இவங்க என்ன பண்றாங்க ஸ்கேல்ல லைன் போட்டு பண்ற மாதிரி அந்த எஃபெக்ட கொடுக்கறதுனால கொஞ்சம் ஆடா தெரியுது மேம் அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வரல இல்ல அதுதான் நாளைக்கு நான் என்ன பண்றேன் எல்லாருக்குமே கிரையான்ஸ் கொடுத்தாச்சு இப்ப ஓகே ஓகே மேம் மைக்ரோ கிளாஸ் பசங்களுக்கு சின்ன கிரையான் பாக்ஸ் கொடுத்தாச்சு நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்
Yeah, sure, sure. அக்கா கலர் குடுக்கிற இடம்லாம் நீங்களும் கலர் கொடுங்கம்மா. டார்க் கிரீன் 102 அது. எனக்கு வந்து நீங்க பிக்சர்ல கீழே உங்க பேரை நல்லா அழகா நீட்டா எழுதி போட்டோ போடணும். பெருசு பெருசா கிறுக்கி எல்லாம் போட்டோ போடக்கூடாது. இன்னைக்கு அட்டெண்டன்ஸே பிக்சர் ஷேர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவேன். மேம் சொல்லுப்பா. இன்னும் நான் எங்கெங்க டார்க் கிரீன் கொடுத்துருக்கேன்னு சொல்றேன்ப்பா. இங்க இந்த ட்ரீல கொஞ்சம் கொடுத்துருக்கேன், எங்க ஹவுஸ்க்கு மேல கொஞ்சம் கொடுத்துருக்கேன், ஹவுஸ்க்கு சைட்ல கீழே, அப்புறம் இங்க ஒரு ட்ரீ இருக்கு அங்க, அப்புறம் இங்க வந்து கிராஸ் மாதிரி, அதான் புல்லு மாதிரி எஃபெக்டுக்கு இங்க கொடுத்துருக்கேன். இவ்வளவு தூரம் தான். ஸோ இதை வந்து இப்ப பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அக்கா எங்க டார்க் கிரீன் கொடுத்தாங்களோ அங்கெல்லாம் பிளெண்டிங் பண்றாங்க, அதையும் பிளெண்ட் பண்ணிக்கோங்கம்மா. மேம் ஹவுஸ்க்கு கீழேயும் டார்க் கிரீன் தான் கொடுத்துருக்கீங்களா மேம்? ஆமா ஆமா ஆமாப்பா. பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லைட் கிரீன் மேல டார்க் கிரீன் வந்து இந்த லெவலுக்கு தான் தெரியும், ரொம்ப டார்க்கெல்லாம் தெரியாது, லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அவ்வளவுதான். எங்கேயுமே லைன் லைன் தான் வராத மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இந்த புல்லு வந்து புல்லோட கலர் இருந்தா போதும், லைன் லைனா அந்த புல்லு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியுதா? இங்க இங்க புல்லு இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஆனா ஆக்சுவலா லைன்ஸ் கிடையாது. இளவரசி மேம், நீங்க வந்து அந்த ஹவுஸ்க்கு மேல போட்டுருக்க கிராஸ்ல கொஞ்சம் கிராஸ்க்கு மேல கேப் விட்டுருக்கீங்களா மேம்? ஆமாப்பா கேப் விட்டுருக்காங்க அக்கா. எதுப்பா இந்த கேப் சொல்றீங்களா, இந்த ஒயிட் கேப்? யோகிதா எந்த கேப் கேக்குறீங்க? நம்ம இது சிம்பிள் பிக்சர், கேள்வி நிறைய வராதுன்னு பார்த்தா இதுலதான் பயங்கரமா கேக்குறாங்க. அதுதான் தெரியுதா? அதுக்காக தான் இந்த கொஞ்சம் கேப் இல்லைன்னா ஃபுல்லா ப்ளூ ஆயிரும், அதனாலதான்.
ஓகே ஐ திங்க் இப்ப நெக்ஸ்ட் கலர் போலாம் எல்லாரும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து yellow ochre 492 மன்ன 492 எல்லாரும் ஷேடிங் முடிக்கலனா கூட இந்த 492 எடுத்து பக்கத்துல வெச்சிக்கினு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் கேட்டுட்டே இருக்க மாட்டீங்க அக்கா 492 அதை இப்ப கலர் பண்ண போறாங்க பாத்துக்கோங்க நம்ம இந்த கலர் இதுக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் இந்த ஹவுஸோட சைடு அண்ட் அந்த கூரை கூரைக்கு உள்ளயா மேம் ஆமா மேம் இங்க நீங்க அடிக்கிற கலர் தான் டீச்சர் yellow டீச்சர் 492 விஜய் அடிக்க கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா மேம் தெரிய மாட்டேங்குது மேம் உங்க ஊடு தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் ஜூம் பண்ண முடியும் இல்ல இல்ல இருக்கட்டும் இல்ல வீடோட கூரை மட்டும் தான் பிரியா நீங்க எங்க வீடுன்னு வந்து வந்திருக்கீங்களோ அந்த வீட்டோட கூரைக்கே கொடுத்துருங்க பா அவ்வளவுதான் அது பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் அந்த ஃபுல் கூரையும் கொடுக்கணும் அவ்வளவுதான் நம்பர் பேர்னா டீச்சர் 492 நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எல்லா கலர்ஸோட நம்பர் டெஸ்ட் வைக்க போறேன் நான் அதேதான் அதே மாதிரி அடுத்தது ஒரு ஹவுஸ் இருக்கா வீடு பெரிய வீடு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கும் ரெண்டு வீடோட கூரையும் அடிச்சிடுங்கம்மா இந்த கிரீன் கலர் மாதிரி இதுல கன்ஃபியூஷனே இல்ல அப்படியே ஒரே சிங்கிள் கலர் தான் ஃபுல்ல அடிச்சிரலாம் ஆஃப் கோர்ஸ் கூரைக்கு மட்டும் அப்புறம் இங்க ஒரு குட்டியோண்டு ஒரு வீடு இருக்கு அந்த வீடுக்கும் கொடுக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு முடிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த ட்ரீஸ் மரத்துக்கு கொடுக்கணும் மேம் வெயிட் மேம் வெயிட் வெயிட் மேம் சின்ன குறைக்கு மேம் சொல்லு நான் மேம் அந்த சின்ன வீடு குறைக்கும் கொடுக்கணுமா நான் எல்லாத்துக்குமே கொடுக்கணுமா மேம் இல்ல மேம் குறைக்கு மட்டும் தான் மேம் ப்ளெண்டிங் பண்ணனும்மா மேம் நான் சொல்றேன் மேம் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா மேம் அதுக்குள்ள இன்னொன்னு அந்த ட்ரீஸ் முடிச்சிடலாம் ப்ளெண்ட் பண்ணனும் எஸ் மேம் என்ன யோகிதா கேட்க மாட்டேந்து சரி நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரீ அந்த ட்ரீல வந்து நம்ம பிரவுன் கலர் யூஸ் பண்ண போறோம் பட் அதுக்கு முன்னாடி இந்த yellow ochre அதாவது 492 இருக்குல்ல அது வந்து லைட்டா கொடுத்துருங்க தெரியதா நான் ஃபுல்லா குடுக்குறேன் மேம் பிரவுன் வேண்டியமா டார்க் பிரவுனா மேம் இல்ல மேம் ரெண்டுமே கிடையாது மேம் நான் சொன்னது yellow ochre இந்த வீட்டுக்கு கொடுத்தோம்ல அந்த கூரையில கொடுத்தோம்ல அந்த yellow ochre 492 நான் மரத்துக்கு குடுக்குறீங்களா மேம் ஆமா மேம் அதுக்கு மேல பிரவுன் கலர் குடுக்கு மேம் அந்த 492 வீட்டுக்கு கூரை கொடுத்தீங்களேமா அதே கலரே மரத்துக்கும் கொடுங்க தெரியதா அதே மாதிரி இங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கும் மறக்காம கொடுங்க இப்போ வந்து இந்த yellow ochre blend பண்ணிக்கோங்க எங்கங்க மூணு வீட்டுக்கு ரெண்டு மரத்துக்கு எல்லாமே blend பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரீக்கு மேல brown color கொடுக்க போறோம் டீச்சர் அத ப்ளெண்டிங் பண்ணுமா டீச்சர் ஆமா டீச்சர் ப்ளெண்டிங் பண்ணுமா டீச்சர் ஆமா சுப்ரஜா உங்களுக்கு வீடியோ தெரியதா இல்லையா நான் ப்ளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல இப்போ அதுதான் அதுதான்
அத கேட்டுடணும் அண்ணா, எங்களால கேட்காம இருக்க முடியாது. ஏதோ ஆயிடுச்சு மேம், எல்லாருக்கும் அது மட்டும் தெரியுது. கொஞ்சம் எனக்கு ஏன் இந்த பசங்க அந்த அது சைஸ் அந்த அஸ்பெக்ட் ரேஷியோ தெரியல. ஆ ஆ அதனால தான். பட் ஸ்டில் அது நான் டாக்ல டிரா பண்ணனா அதுக்கு ரொம்ப டைம் ஆயிருன்றதால தான் நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணி குடுக்குறோம். அது வர்த் எ ட்ரை தான். கொஞ்சமாச்சு ஓ இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியிறது இல்லையா? ஓ தெரியதா? எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் முடிச்சிட்டோம் மேம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். அவங்க முடிச்சிட்டா நம்ம வேகமா போணும். அவங்க முடிக்கலன்னா நீங்க சொல்லவே கூடாது கலரை. டீச்சர் எனக்கு சார்ஜர் இல்லாத போன் சுவிட்ச் ஆஃப். சபிதா அப்புறம் வீடியோ பார்த்து வரே சபிதா. ஓகே இப்ப அடுத்த கலருக்கு போகலாம். லைட் ப்ரௌன் 244 லைட் ப்ரௌன். இந்த எல்லோ கலர் மாதிரி தான் கிட்டத்தட்ட லைட் ப்ரௌனும் இருக்கும், பாத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் 244 244 244. ஓகே அது வந்து இந்த ட்ரீல வந்து இந்த எட்ஜஸ்ல மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுங்க, அப்பதான் இந்த எல்லோ கலர்ல இந்த ப்ரௌன் கலர் தெரியும். 244 244 244 244 லைட் ப்ரௌன். அங்க 4-5 பேர் இருக்காங்க அந்த போன்ல, அதனால தான் உங்களுக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே. தெரியுதா? ஒரு லெஃப்ட் சைட்ல மட்டும் ஆல்மோஸ்ட் முக்காவாசி குடுத்துருக்கேன், இங்கெல்லாம் குடுக்கல. மரத்துல ஒரு முக்கா மட்டும் கொடுங்கம்மா லெஃப்ட் சைடுல, சும்மா அது அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். ரம்யா உனக்கு நெட் பேலன்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா நீ வேற யார் போன்லன்னா வந்துரு, அங்கிருந்து எழுந்துட்டு அபிதா அக்கா கூட வந்துரு. அதே மாதிரி இங்க ஒரு ட்ரீ இருக்குல்ல லாஸ்ட், அந்த ட்ரீக்கும் அந்த மாதிரி கொடுங்க. பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது ஆனா கொடுங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா போகுது. அதுக்கு மேல இத குடுங்க, இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். தெரியுதா? ஒரு ட்ரீ ரியலிஸ்டிக் ட்ரீ இருக்கிற மாதிரி எஃபெக்ட் குடுங்க, அவ்வளவுதான். ஏமலதா மியூட். தெரியதா? அதே மாதிரி இந்த ஹவுஸ் வந்து அஸ்வந்த் புரியலப்பா அடி வாங்கி. இல்ல இல்ல அவன் எதுவும் கேக்கல. ஏமலதா நான் மியூட் பண்ண ஆக்சுவலா. ஓகே ஹவுஸ்க்கு வந்து இந்த சைடு இருக்கல அந்த குறியோட ரைட் சைடு அங்க வந்து இந்த டார்க் ப்ரவுன் கொடுங்க. அப்புறம் இங்க ஒரு பார்டர் மாதிரி. தெரியுதா? கூரைக்கு பார்டர் எல்லாம் இந்த டார்க் ப்ரவுன் கொடுத்துருங்கம்மா.
அதே மாதிரி இன்னொரு குறைக்கும் பெருசு பெரிய வீடு இருக்குல்ல அதுக்கும் மேம் இது 101 மேம் ஆமா மேம் 101 இன்னும் கலரே எடுக்கலையா வெரி குட் தெரியுதா அண்ட் இந்த சைடு ஒரு குட்டி மரம் இருக்குல்ல அந்த மரத்துக்கு மேம் நீங்க அடிக்கிறதுனா கலர் மேம் டார்க் பிரவுன் மேம் 101 மேம் ரஞ்சனி எழுந்து சுத்தினே இருந்துட்டு அப்புறம் கேளு நீ என்ன கலர் என்ன டீச்சர் அந்த நீல கலர் மேல வச்சிருக்கீங்களா அது என்ன கலர் என்ன நீல கலர் இதுவா மரத்துக்கு மேல என்னப்பா புரியல மரத்துக்கு மேல மரத்துக்கு மேல இதுவா அல்ட்ரா மரைன் ப்ளூ இல்லப்பா இந்த கலர் இது வந்து டார்க் கிரீன் பா நீல கலர் இதுவா அது கீழே இது அது லைட் ப்ளூ 240 சாரி 239 ஏன் இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வருது தெரியல அத என்னன்னு அது என்ன அடிக்கிறீங்க சரிம்மா இந்த 101 அடிச்சிடுங்க எல்லாரும் டார்க் பிரவுன் ஐஷா கோதுமை நான் பேர் சொல்லிட்டேன் எல்லாருமே தனித்தனியா பேர் எழுதி போட்டோ போடணும் அவங்க உங்களோட பிக்சரை ஏமலதா பிளீஸ் மியூட் கிளியர் கருப்பா இது வந்து கிரே கலர் இல்ல இல்ல அவன் நெட் பேக் ஏதோ பிரச்சனை போல ஓகே நம்பர் எத்தனை மேம் 180 கிரே கலர் நான் ரெண்டு கிரே சொல்லிருப்பேன் டார்க் கிரே அண்ட் லைட் கிரே சொல்லிருப்பேன் இது வெறும் கிரே 180 ரெடியா ஆ நீங்க அடிங்க இல்ல வரிசி அடிங்க டீச்சர் ஓகே டீச்சர் இங்க இந்த வீட்டோட இன்னொரு சைடு அதான் வால் இருக்கு செவர் இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த கிரே கலர் அதான் இந்த லைட் கிரே ஆக்சுவலா லைட் கிரேனா அது டார்க் கிரே இது வெறும் கிரே பட் இது லைட்டா இருக்கும் அதனால நான் லைட் கிரே சொல்றேன் இதுல எங்கெங்க கொடுக்கணும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் இந்த சைட்ல ஒரு கதவு இருக்கா அதுக்கு கொடுக்க கூடாது இந்த சைட்ல ரெண்டு ஜன்னலும் ஒரு கதவு இந்த வீட்டுல அந்த கதவு ஜன்னல் அதை தவிர மீதி எல்லா ஏரியாக்குமே கொடுக்கலாம் எல்லா கதவு ஜன்னல் இருக்க விட்டுருங்க அதை தவிர மீச்ச இருக்கிற இடத்துல கொடுங்க அதுக்கப்புறம் தெரியுதா நான் எங்க குடுத்திருக்கானே இது வந்து ரொம்ப குட்டி விண்டோ அதனால தெரியல உங்களுக்கு ஒயிட்டா இருக்கிறது இப்ப வந்து இந்த கிரே கலரை பிளெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன ஏரியா சோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க
தெரியுதா? அக்கா படம் சாஞ்சிட்டு ஓகேவா? ஓகே மேம். அஸ்வந்த் நீயா கூப்பிட்ட? இல்லையக்கா. சரி அஸ்வந்த், வேற யாரும் அக்கான்னு கூப்பிட்டாங்க, அது கேட்டேன். ஆமா அஸ்வந்த் கூப்பிட்ட மாதிரிதான் இருந்தது எனக்கும். நீங்களே ஓகேவா? அது என்ன, அந்த கதவுக்குலாம் கொடுத்துருங்க, கதவு விண்டோ ஜன்னல். சாது குட்டி அக்கா வந்து டோருக்கு எல்லாம் பிளாக் குடுக்குறாங்க பாருங்க, நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பாருங்க, பிளாக் தான். அதுக்குள்ள டவுட் வந்துச்சா? ஆமா மெசேஜ் பண்றவங்க டோர் என்ன கலர் மேம்? பயங்கர இம்ப்ரூவ்மென்ட் மேம். யார் மேம் அந்த சாது குட்டி? தெரியல, ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க போல. ஓ, அங்க இருந்து ஜாயின் பண்றாங்க. ஓகே ஓகே. நானும் அதுதான் கேட்டேன், இப்ப இவங்க ஆஃபர் கேம்ப் மூலமா ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே. வீடுக்குலாம் கண்ணு மூக்கு வச்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்த பிளாக் ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளெண்ட் பண்ணிக்கோங்கமா பிளாக்கையும் திருப்பி அது ப்ளெண்ட் 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 ப்ளெண்ட். நான் வந்து இந்த பச்சை வச்சு பண்ணாலே இது ப்ளெண்டிங் தான்ப்பா. ஆ தேங்க்ஸ் மேம். சாது குட்டிங்க. ஓகே. என்ன டவுட்? எல்லாரும் டோர் ஜன்னல்லாம் அடிச்சிட்டீங்கன்னா அடுத்த கலர் போலாம் மேம். வெயிட் மேம். ஓகே பிரியா, வெயிட் மேம் ஒரு ரெண்டு. சரி சரி, வெயிட் பண்றோம், வெயிட் பண்றோம் பா. மேம் 2 மினிட்ஸ். ஓகே ஓகே, வெயிட் அடிச்சிட்டேன். அடிச்சிட்டங்கள நான் சொல்ல. விஸ்வா எப்ப பார்த்தாலும் பின்னாடி பேக்ரவுண்ட் பயங்கர சத்தம் கேக்குதுடா. பிரியதர்ஷினி நீ தானே கேக்குறது? That shiny, okay. Light blue, 239. Dark blue. Light blue, 239. Ma'am, நீங்க இது pencil color வச்சிருக்கீங்களா ma'am? ஆமாப்பா. சரி இல்லன்னா நீங்க normal pencil, நான் black use பண்றதுனால
இப்ப எல்லாரும் மியூட். இப்ப அக்கா அடுத்த கலர் சொல்ல போறாங்க. மேம் அந்த மரத்து பக்கத்துல சின்ன வீடு இருக்கேன் மேம், அதுலயும் அடிக்கணுமா மேம்? கிரே கலர் இல்லைன்னா இப்ப நான் அந்த இயர்பட்ஸ் வச்சு பண்ணல, அதுல அதுல வந்து நீங்க கதவு எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா இடம் ரொம்ப குட்டி. சோ சும்மா குட்டியா அப்படியே கொடுத்து கலர் அந்த பிளான் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். தெரியுதா? நாங்க ஆக்சுவலா ஒண்ணுமே தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு போட்டோம்ல. சரி, அடுத்தது வந்து இப்ப நீங்க பிளாக் கலர் பென்சில், நார்மல் பென்சில் இல்லைன்னா கலர் பென்சில்ல பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. மேம் அந்த சின்ன வீடு ஆச்சிங்க மேம், கிரே கலர். ஆமா மேம், அது ஃபுல்லாவே அடிக்கணுமா மேம்? ஆமா மேம், அங்க இருக்கறதே கொஞ்சம் இடம் தானே மேம், அடிச்சிருங்க மேம். ஓகே மேம். ஓகே மேம், நார்மல் பென்சில்ல கூட அடிக்கலாமா மேம்? ஓகே எஸ் மேம். ஓகே பாருங்க மேம், அடிக்கணுமா? என்ன மேம் கொடுக்கறது? அப்போ குடுக்குற மேம் பாருங்க மேம், அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுங்க பிளாக் பென்சில். அதாவது உங்க நார்மல் பென்சில் யூஸ் பண்ணலாம் பிளாக் இல்லைன்னா, இல்லைன்னா கலர் பென்சில் பிளாக்ல. தெரியுதா இப்போ? நம்ம ஆல்ரெடி நீங்க பென்சில்ல வரைஞ்சிருப்பீங்கல்ல, அது வந்து இப்ப போயிருக்கும் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம். சோ அதை வந்து இந்த பிளாக் பென்சிலால மேல சும்மா நான் ரொம்ப அழுத்தி எல்லாம் கூட கொடுக்கல. தெரியுதா? சபரி என்ன பாட்டு பாடுற? இளவரசி பிளாக் பென்சில் வச்சு, ஐ மீன் இப்ப நீங்க ஹவுஸ்க்கு அந்த பார்டர் கொடுத்தீங்கல்ல, அந்த பென்சில் வச்சு வீட்டோட சைடு, சைடுனா இந்த ஏரியா, புரியுதா? இந்த சைடும் இந்த சைட்ல வந்து நான் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். நார்மல் பிளாக் பென்சில் லைன்ஸ்னா இப்ப சும்மா லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. வீட்டு மேல குடிக்கிறீங்களா மேம்? வீட்டோட சைடு வால் செவர் இருக்குல்ல, அதுல குடுக்கறேன். வீட்டோட முன்ன பாகம் கதவு இருக்கு பாருமா, அந்த கதவு இருக்கிறதுக்கு ரெண்டு சைடுலயும் கொடுத்துருங்கம்மா. நீங்க ரெண்டு வீடு இருக்கா, அந்த ரெண்டு வீட்டுக்கு சைடுல. தெரியுதா நான் எந்த இடத்துல குடுக்கறேன்னு? தெரியுது தெரியுதுப்பா. லைட்டா ரொம்ப அழுத்தி குடுக்காதீங்க, ஆயில் பேஸ்டல் வேணாம், அவ்வளவு. நார்மல் பென்சில் இல்லைன்னா பிளாக் பென்சில். மேம் என்கிட்ட பிளாக் பென்சில் இல்ல மேம், அதனால நார்மல் பென்சில். நார்மல் நீங்க கிளாஸ்ல எழுதுற நோட்ல எழுதுற பென்சில். மா பிளாக் பென்சில் இல்லனா சாதா பென்சில்னு சொல்லிட்டாங்க, திருப்பி திருப்பி ஏன் அதையே சொல்லின்னு இருக்கீங்க? ஓகே இளவரசி, ஐ திங்க் நெக்ஸ்ட் போலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த குடிசை இருக்குல்ல, அதாவது சின்னது இருக்குல்ல, அதுக்கு மேல வந்து நம்ம உங்க பென்சிலாலே ஒரு, அதாவது அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம் எல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி போனா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிளாக்ல சும்மா லைட்டா நான் வந்து அழுத்தியே கொடுக்கல. நம்ம பிளெண்ட் பண்ண போறதுல, ஏன்னா அது வெறும் பென்சிலால நம்ம கொடுக்குறோம். சோ இப்படி ஒரு எஃபெக்ட் அந்த டார்க் கிரீன் கொடுத்துருப்போம், அந்த டார்க் கிரீன் மேல. தெரியுதா?
மேம் அடிச்சு முடிச்சதே மேம். ஓகே மேம், நெக்ஸ்ட் வந்து டார்க் பிரவுன் 101 டார்க் பிரவுன். மரத்துக்கெல்லாம் அடிச்சீங்கல்ல அந்த 101 பிரவுன், அதை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க எல்லாரும். இந்த வீட்டோட கூரை இருக்குல்ல, அது அந்த மெயின் பெரிய சைடு இருக்குல்ல, அந்த சைடுல இந்த பிரவுனால வந்து வச்சுக்கோங்க. இப்ப எப்படி நம்ம அந்த பிளாக் கலர்ல லைன்ஸ் கொடுத்தோமோ அந்த மாதிரி லைட்டா நீங்க அழுத்தி கொடுக்க வேணா, நம்ம பிளெண்ட் பண்ண போறது இல்ல. தெரியுதா? லைட்டா கோடு போடுங்க, கோடு இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். கூரையில வந்து அந்த ஓடு இல்ல கீத்து இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். மேம் கோடு போடணுமா மேம்? ஆமா மேம், கலர்ல பிளாக் இல்ல பா, டார்க் பிரவுன் 101 அதுதான் மேம். ஆமா விஷ்வா, கிரீன் மேல வந்து பிளாக் கலர் அடிக்கணுமா மேம்? இல்ல மேல டார்க் கிரீன் அடிச்சிருப்பா, அதுக்கு மேல பென்சிலால லைன்ஸ் நான் போட்டேன், அது தெரியுதா? இங்க ஒரு மாதிரி டார்க்கா ஷேட் தெரியுதா? அது இல்லாம இந்த கூரைக்கு மேல வந்து இந்த கூரையும் இந்த கூரைக்கு மேல டார்க் பிரவுன் 101 அதால வந்து லைன்ஸ் கொடுத்துருக்கேன், தெரியுதா? அடுத்த கலர் போலாம் இல்ல வரிசை. ஓகே மேம், நெக்ஸ்ட் வந்து எல்லோ ஆக்கர் எடுத்துக்கோங்க. 492 எல்லோ ஆக்கர், 492 இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னல இந்த லைட் ப்ளூ 239 கொடுத்தீங்கல்ல, அதோட இங்க எங்க இங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறோம், ஒயிட்டா தெரியுதுல அந்த ஏரியாலாம் கவர் பண்ண மாதிரி, ஆனா வாட்டர் டைரக்ஷன்ல இருக்கணும், அதாவது இப்படி இருக்கும் ஹரிசாண்டல் லைன்ஸ். என்ன கலர் மேம்? எல்லோ ஆக்கர் 492. 492மா, மரத்துக்கும் கூரைக்கும் ஃபர்ஸ்ட் அததான் நம்ம அடிச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா இப்போ இந்த லைட் ப்ளூ லைட்டா அடிச்ச இடத்துலயா மேம்? ஆமா மேம், அதுக்கு மேல தான் மேம். மேக் கலர் மேம் ப்ளெண்ட் பண்ணல தான மேம் இது அடிச்சது? ஆமா மேம், ஆமா ஆமா, ப்ளெண்ட் பண்ணல. விஸ்வா 492 நீ கேக்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதுக்கு மேல எல்லா இடத்துலயும் கிடையாது, சும்மா அங்கங்க திட்டுட்டா அந்த எல்லோ ஆக்கர் கொடுங்க, தெரியுதா? நான் ரெண்டு மூணு இடத்துலதான் கொடுத்துருக்கேன் விஸ்வா, அதுக்குதான் கலர் முன்னாடியே எடுத்து வச்சிடணும்ன்றது. இப்போ இந்த ப்ளூவும் எல்லோ ஆக்கரும் சேர்ந்த மாதிரி பிளான் பண்ணுங்க மேம். அந்த ரிவர் தச்சிருக்குமா மேம்? கலர் மேம் அது எல்லோ ஆக்கர் 492. அதனாலதான் தெரியுதா? அப்புறம் இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர் அதுல வந்து பிளாக் ஆயில் பேஸ்டலால ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த கார்னர்ல இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஷேடு, அதனால இப்படி பிளாக். அதுக்கப்புறம் அதையும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுமா? அந்த வீட்டுக்கு ஓரத்துல மேம் பிளாக் தான்பா.
இளவரசி அடுத்த கலர் போங்க இளவரசி. ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து அந்த வேலி இருக்குல்ல அதுக்கு வந்து லைட் பிரவுன் 244. லைட் பிரவுன் 244. அந்த கிரீன் கலர் மேலே ஆல்ரெடி நம்ம கிரீன் கொடுத்துருப்போம், அந்த கிரீன் கலருக்கு மேலே அந்த பிரவுனை கொடுங்க. யோகிதா 244 மேம். 244. தெரியுதா? ஆ தெரியுது தெரியுது. மேம் அந்த வேலி இல்லையா மேம்? ஆமா மேம். நீங்க அடுத்து மேம் என்ன மேம் வேலி அர்ச்சனை தெரிய மாட்டேங்குது மேம். நல்லா கொஞ்சம் அழுத்தி கொடுங்க. அப்படி நீங்க கொடுத்தும் தெரியல, இது வந்து நான் சொன்னது லைட் பிரவுன், அப்படி தெரியலன்னா டார்க் பிரவுன் கொடுத்துக்கோங்க. மேம் அந்த ஏணி கேப்ல அடிக்கிறீங்களா மேம்? நம்ம பென்சிலால கொடுத்தோம்ல ஒரு வெர்டிகல் ரெக்டாங்கிள்ஸ் மாதிரி கொடுத்தோம்ல வேலி, அதான் ஒரு கட்டா இருக்கிற மாதிரி, அதுக்கு மேல அப்படியே கொடுங்க. புரியுதா? வேலி போட்ட மாதிரி புரியாது. மேம் நீங்க வச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் வச்சுங்க மேம். டார்க் பிரவுன் மா. நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் லைட் ப்ரௌன் கொடுத்தேன், நல்லா தெரியணுன்றதுக்காக திருப்பியும் அதுக்கு மேலே டார்க் ப்ரௌன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா எடுத்தோடனே, அதாவது கலர் தெரியலன்னா கிரீன் கலர் மேல இது தெரியல அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே டார்க் ப்ரௌன். எவ்வளவு எத்தனை டீச்சர்? மேம் கோடு ₹101. மேம் நீங்க கோடு போட்டுருக்கீங்க மேம், அது என்ன கலர் மேம்? மேம் இந்த கோடா? ஆ எஸ் மேம். அது 101 டார்க் பிரவுன். டார்க் பிரவுன் 101 மா. எல்லாரும் திருப்பி திருப்பி கேக்குறீங்க, அதுக்கு பதில் சொல்லினே இருக்கேன் நான். அடுத்த கலர் சொல்லுங்க பாயில வரிசை. டார்க் கிரீன் 102 எடுத்துக்கோங்க. டார்க் கிரீன் 102 மா. எல்லாரும் டார்க் கிரீன் 102 எடுத்துக்கோங்க. நீங்க அடிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த கேப் இருக்கல்ல அந்த வேலிக்கும் அந்த Black கலர் அந்த தண்ணிக்கும் ஐ மீன் சரி தண்ணி அந்த இடத்துல வந்து அந்த புல்லு மாதிரி இருக்கிற மாதிரி எஃபெக்ட் இங்க கொடுத்துக்கோங்க. இது நம்ம பிளெண்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல, அதனால சும்மா அப்படியே லைட்டா கொடுத்துட்டு விட்டுருங்க. டார்க் கிரீன் 102. திருப்பி திருப்பி யாரும் கேட்காதீங்க, சொல்லினே இருக்கேன் நான். ரொம்ப கோப்போடா தெரியணும்னு இல்ல, சும்மா அப்படியே டாட் டாட்டா வச்சா கூட ஓகே, அங்க புல்ல இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். அதுக்கப்புறம் பிரஷியன் கிரீன் Russian green 353 சொல்லுங்கப்பா. சபரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, அக்கா அடுத்த கலர் சொல்ல போறாங்க. சொல்லுங்க இளவரசி நீங்க. Russian green 353 353. Russian green 353. இங்க ஆல்ரெடி கொஞ்சம் gap இருக்கு இல்ல, அந்த பெரிய tree அந்த tree ல இருக்கிற அந்த மீதி gap அத மட்டும் இந்த green ல கொடுங்க. மரத்துல இருக்கிற gap ல கொடுங்கம்மா. 333 தானப்பா? 353.
அது அப்படியே கையோட பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப் இருக்குல்ல இந்த ப்ரௌனுக்கும் ட்ரீக்கும் இருக்கிறது அங்க வந்து ப்ளூ கொடுக்கணும், ஸ்கை ப்ளூ அதாவது லைட் ப்ளூ. அம்மா நீ சாரி கட்டுமா, நான் அவளை கூட்டு விட்டு வர சொல்றேன். எனக்கு இந்த இயர்பட்ஸ்ல ப்ளூ கலர் கொஞ்சம் இருந்துச்சுப்பா, சோ அதை வச்சு இந்த இடத்த ஃபில் பண்றேன். ஏன்னா பின்னாடி வந்து ஸ்கை தான், சோ அதனால இந்த ப்ளூ கலர். இல்லப்பா கரெக்டா தான் தெரியுது. அந்த ரஷ்யன் கிரீன் சொன்னல்ல அந்த கிரீன் வச்சே இந்த இடத்துல இந்த மரத்தை சுத்தி இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய புல்லு கொடுத்துக்கோங்க. வரையறதுக்குதான் சொல்றது. அந்த இங்கெல்லாம் சும்மா அந்த புல்ல இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட், அந்த கிரீன் இந்த ப்ளூக்கு மேல கிரீன் தெரியுதா? நான் எங்க எங்க குடுக்குறேன்னு முன்னாடி டார்க் கிரீன் கொடுத்துருக்கோம் கையோட, அப்படியே ஐ மீன் கையோட இந்த சென்ஸ் கையாலே நீங்க அப்படியே பிளெண்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி இங்க வீட்டுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி டார்க் கிரீன் கொடுத்து அந்த கலரை மட்டும் மாத்திருக்கோம், லைட் கிரீன் மேல டார்க் கிரீன் கொடுத்துருக்கோம். இப்ப அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரெஷன் கிரீன் இருக்குல்ல 353 அதால வந்து சின்ன சின்னதா அந்த புல்லு மாதிரி கொடுத்துக்கோங்க. வீட்டை சுத்தி அடிக்கிறீங்களா மேம்? ஆமாப்பா, ஆல்ரெடி டார்க் கிரீன் கொடுத்தோம்ல அதுக்கு மேல ஃப்ரெஷன் கிரீன்லயா மேம் அந்த கிராஸ் போட்டுருக்கீங்க? ஆமா மேம், ஃபர்ஸ்ட் டார்க் கிரீன் கொடுத்துறோம், பேஸ் கொடுத்து ப்ளெண்ட் பண்ணோம் அந்த இடத்துல கொஞ்சம் ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஏரியா அக்கா கலர் மாத்தமா அங்கங்க ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க ஃபில் பண்றாங்கன்னு பார்த்து ஃபில் பண்ணுங்க. மரம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி சோ அதோட எஃபெக்ட். இந்த ஒயிட்ல நான் கொடுக்கல, ஒயிட் வந்து கிளவுட்ஸ் ஐ மீன் கிளவுட் மாதிரி தெரியணும்னு அந்த டிஃபரன்ஸ்க்காக தான் ஃபுல்லா ப்ளூ கொடுக்கல. சோ இங்க வந்து அது அந்த பிரஷன் கிரீன் கொடுத்துக்கோங்க. அப்படியே கொடுக்க கொடுக்க கையிலே பிளெண்ட் பண்ணிடுங்கம்மா. அமே ரொம்ப அப்படியே அந்த லைட் கிரீனா தெரிஞ்சா நல்லா இருக்காது, அதனால நான் வந்து அங்கங்க இந்த ப்ரஷ் எல்லாமே இது வரைக்கும் நான் ப்ரஷன் கிரீனோட தான் பண்றேன். 352 மேம் சொல்லுங்க. இல்ல ஏதோ டவுட் இல்ல போல. அதே மாதிரி இந்த வாட்டர் இருக்குல்ல அங்கேயுமே கொஞ்சம் லைட்டா இந்த கார்னர்ஸ்ல எல்லாம் பிரஷன் கிரீன் கொடுங்க.
என்ன சபரி ஒண்ணு வரையாம உட்கார்ந்துருக்க, டி சபரிவாசன் யார் வரையறது உனக்காக? எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க வரையறதுக்கு. அப்ப எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணுமா? அதேதான். சரிதா ரஷன் கிரீன் இந்த கார்னர்ல மட்டும். எஸ் மேம். ஓகே மேம். அடுத்தது வந்து பென்சில் எடுத்துக்கோங்க, உங்க பிளாக் பென்சில் இல்லைன்னா நார்மல் பென்சில் பிளாக். ஓகேவா? இங்க இந்த ட்ரீ இருக்குல்ல, இதுல வந்து அந்த எஃபெக்ட் இருக்கிற மாதிரி அந்த ட்ரீ வந்து இப்ப லிட்டரலா கிரீன் கலர், ஐ மீன் எல்லா கிரீன்ஸ்லயும் இருக்குல்ல, அதுக்கு மேல இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா தெரியும். ஃபுல்லா கொடுக்கல, அந்த எட்ஜஸ்ல மட்டும். தெரியுதா? அதே மாதிரி இந்த ட்ரீல இந்த வீட்டுக்கு மேல இருக்குல்ல, அங்க வந்து கொஞ்சம் இப்படி புல்லு இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல கொடுக்கலாம். ஒரே மாதிரி கொடுக்காதீங்க, கிட்டத்தட்ட கிறுக்கிற மாதிரி. ஓகே. மேம் நீங்க வீட்டுக்கு மேல வந்தது என்ன மேம்? அதுக்கு பேர் என்ன மேம்? அது வந்து செடி வந்து பிச்சு போட்ட மாதிரி வரையணும். புரியுதா? அது ஆக்சுவலா பார்க்கிறது கரெக்டா தெரியும் அந்த மரம், அதனால பென்சில்ல லைட்டா கோடு கூட போட்டுருங்க மேம். அது இல்லைங்க மேம், அது காத்து அடிச்சு பறக்குதுங்க மேம். சூப்பர் மேம், அதேதான் மேம். எனக்கு தெரியல மேம், இந்த மேல இந்த லைட் கிரீன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்ல. இருப்பா இருப்பா பிரியா, அக்கா சொல்றாங்க ஏதோ. ஆ சொல்லுங்க. லைட் கிரீன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்ல, அப்ப அது வந்து அப்படியே கொஞ்சம் ஒரே மாதிரி ஷேப் இல்லாத மாதிரி, சும்மா அந்த க்ளவுட் எஃபெக்ட் இருக்கும்ல அந்த மாதிரி கொடுங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சீனரி வரையும் போது எவ்வளவுலாம் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பார்த்து வரையணும் அப்படின்றதுதான் அக்கா உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டா சொல்லி தராங்க. சோ ரியலிஸ்டிக்கா பெயிண்டிங் வரையும் போது இந்த மாதிரிதான் சின்ன சின்ன விஷயம் கூட அதுக்கு மேல இங்க ஒரு ட்ரீ இருக்கா, அங்கேயும் அந்த மாதிரி கொடுங்க. எஸ் மேம், முடிச்சிட்டேன். ஓகே மேம். அடுத்தது வந்து இங்க வந்து உங்க பென்சிலாலே பிளாக் லைன்ஸ் லைட்டா, ரொம்ப ரொம்ப லைட்டா, தண்ணி வந்து ரொம்ப கிளீனா இருக்காது, சோ அதுக்கான எஃபெக்ட காட்டுற மாதிரி இப்படி உங்க காட்டு மலை ஊர்ல இருக்கிற ஒரு குடிசை, அதுக்கு பக்கத்துல ஒரு மரம், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஓகேவா? காட்டுமலைனூர்ல பெரிய ஏரியே வச்சிருக்காங்க எல்லா வீட்டுக்கும். அடுத்தது நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா, பிரைமரி ரெட் கலர் இருந்துச்சுன்னா ஓகே. இந்த இங்க புல்லு இருக்குல்ல, அங்க வந்து சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கோங்க, பூ வந்திருக்க மாதிரி சும்மா சின்னதா. பிரைமரி ரெட் 350, சும்மா ஒரு என்னப்பா புரியல, புள்ளி வைக்கணுமா மேம்? ஆமா மேம். மேம் ஓகே மேம். அது என்ன கலர் மேம்? பிரைமரி ரெட் மேம், 350.
மேம் புள்ளி வச்சு முடிச்சிட்டேன் மேம் அப்புறமா மேம் பண்ணனும் சூப்பர் மேம் அடுத்து கோலம் போடுறலாம் மேம் இப்ப திருப்பி பென்சில் பிளாக் பென்சில் எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் கா ஒரு நிமிஷம் கா எனக்கு டைம் இல்ல கா ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் வந்து பிளாக் பென்சில் எடுத்துக்கோங்க இதுதான் ஃபைனல் ஓகேவா இந்த இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நம்ம நார்மல் பென்சில் இல்லனா பிளாக் கலர் பென்சில் எது வேணாலும் ஓகே அதுல வந்து சும்மா குட்டி குட்டி செடி வரையங்க மா எல்லாம் பேசினே இருக்காதீங்க கவனிச்சு வரையங்க முடிச்சிட்டா முடிச்சிட்டா முடிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க விஸ்வா தெரியுதா தெரியுது தெரியுது இங்கேயும் இந்த இதெல்லாம் கீழே இருந்த அந்த பார்டருக்கு கீழே அந்த புல் எஃபெக்ட் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து கொஞ்சம் பெருசா கொடுக்கணும் அந்த குளத்துக்குள்ள வந்து செடி வளர்ந்துருக்க மாதிரி காட்டப்பட்டு நீங்க பண்றது டார்க் அப் பண்ணனுமா மேம் ஆமா மேம் பென்சில் நார்மல் பிளாக் பென்சில் வச்சு நான் பண்றேன் ஆயில் பேஸ்டல் கிடையாது பென்சில் ஏன்னா நீங்க இந்த பிளெண்ட் எல்லாம் பண்ண போறது இல்லை அப்படியே விட்டுற வந்துதான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க அப்படியே சின்ன சின்ன புல்லு பெருசா அப்படி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் செடி இதை முடிச்சுட்டு இந்த ப்ளூ இருக்கல இந்த தண்ணி ப்ளூ இருக்கல உங்களுக்கு போட்டோல கொஞ்சம் டல் ஐ மீன் வீடியோல டல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல சும்மா லைட்டா அதே லைட் ப்ளூ 239 கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க கூரைக்கான கலர் அடிச்சோம் அந்த கிளவுட்ஸ் வானத்தோட கலர் கிரீன் கொடுத்தது இப்ப ப்ளூ பிளாக் எல்லாமே அவ்வளவுதான் முடிந்தது முடிந்தது சூப்பர் பாவம் அக்காக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஆயிடுச்சு கொஞ்சம் மியூட்ல இருங்க பாக்கலாம் டீச்சர் இவ்வளவு டைம் எடுத்து இது பண்றதுக்கு தேங்க்ஸ் சூப்பர் பா நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க நான் பாக்குறேன் அப்புறம் நான் சொல்றேன் ஆமா ஆமா இன்னொரு காம்பெட் தனித்தனியா இல்லாம எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க என்னப்பா டாட்சைன் என்னம்மா இந்த நீல கலருக்கு மேல ஒரு டார்க் ப்ளூ அடிச்சிருக்கீங்க யாரும் காட்டுறது இல்ல எல்லாம் குரூப்ல போடுங்க டைம் ஏற்கனவே ரொம்ப ஆயிடுச்சு சோ குரூப்ல போடுங்க இப்ப இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் பாரு
அக்கா முடிச்சிட்டாங்க அவ்வளவுதானா மேம் எஸ் மேம் முடிஞ்சது மேம் இப்ப எல்லா சொல்லுங்க இல்ல வரிசை ஏதாச்சும் சொல்றீங்களா ஓகே சோ எல்லாருமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலா இது என்னன்னா இப்ப கண்டிப்பா உங்க பேர் போட்டுதான் அந்த போட்டோவை நீங்க வந்து போடணும் அடுத்தது என்னன்னா மைக்ரோ கிளாஸ் லைப்ரரி மைக்ரோ கிளாஸ் நடத்துறாங்கல்ல அவங்க வந்து போட்டோகிராஃபி வந்து இப்ப அது காம்படிஷன் மாதிரி இல்ல அது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஊர்ல சுத்தி இருக்கிற மரம் செடி கொடி இல்ல பறவைங்க மனுஷங்களை எல்லாம் போட்டோ எடுக்க கூடாது ஒன்லி நேச்சுரல் சீன்ஸ் உங்க போன்ல நீங்க ஒரிஜினலா எடுத்த போட்டோவா இருக்கணும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணியோ இல்ல ஃபார்வர்ட் பண்ணியோ எல்லாம் அனுப்பக்கூடாது நான் உங்களுக்கு சாம்பிள் போட்டோஸ் அனுப்புறேன் மற்ற பசங்க ஊர் பசங்க எல்லாம் எடுத்திருக்கிறத சோ நீங்க அந்த மாதிரி அழகா உங்க ஊர்ல இருக்கிற அழகான பூவு செடி பறவை சோ போட்டோஸ் ஒரு ஆளு மேக்சிமம் அஞ்சு தான் அனுப்பணும் சோ நீங்க உங்க பேர் போட்டு அந்த போட்டோவை அனுப்பலாம் சோ எந்தெந்த மாதிரி போட்டோஸ் அனுப்பலாம்னு நான் குரூப்ல ஷேர் பண்றேன் நீங்க நாளைக்கு அந்த போட்டோவை எடுத்து அனுப்புங்க இப்ப நீங்க அனுப்ப வேண்டியது உங்களுடைய டிராயிங்க கம்ப்ளீட் பண்ணி போட்டோ அந்த பேப்பர்ல உங்க பேர் இருக்கணும் அப்பதான் நான் அட்டெண்டன்ஸே போடுவேன் சரியாம்மா மேம் எத்தனை போட்டோ மேம் எடுக்கணும்